ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேங்கோ ஃபிர்னி செஞ்சோம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மேங்கோ பல்ப் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை வச்சு மேங்கோ ஃபிர்னி செஞ்சோம். மேங்கோ ஃபிர்னி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 1/2 கப்பு சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அது கூடயே பாதாமும் ஊற வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக ஃபிர்னி மேலே ஆட் சேர்க்கறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு க்ளீன் கிளாத்தில் ஒரு 10 to 12 minutes ஆற வைக்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து பாஸ்மதி ரைஸை அரைச்சி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இப்போது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த அரைச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி சேர்த்து குக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மில்கில் குக் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும், பட் அடி பிடிச்சிடும்ன்றதால நான் முதல்ல ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வேக வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்த பிறகு ஒரு 4 to 5 spoons சர்க்கரை சேர்த்துருக்கேன். கழுவிட்டே இருக்கணும், இல்லாட்டி அழி பிடிச்சிடும். பிறகு ஏலக்காயையும் பொடி செஞ்சு சேர்த்து விட்டுட்டேன். ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆன பிறகு ஒரு பக்கம் மில்க் பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். நல்லா சுண்டை காய்ச்சின பாலை பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் ஆன பிறகு சேர்க்க போகிறேன். ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போது நல்லா சுண்டை காய்ச்சின பாலை சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா இந்த ரைஸ் சர்க்கரை பால் ஏலக்காய் இந்த மிக்சர் வந்து நல்லா திக்குன்னு ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறின பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் ஸ்லைசஸை சேர்த்து விட்டுட்டேன். சாஃப்ரன் பிஸ்தா சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.